இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, மேக்னெட் கார்டு அப்படின்னு எதுவும் இருக்கா, அதோட பயன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேக்னெட்டு கார்டு, அதாவது ரேடியேஷன் கண்ட்ரோல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேடியேஷன் கண்ட்ரோல் கார்டுனா, நம்ம முன்னாடிலாம் பழைய டிவி வச்சுருந்தோம். அந்த டைனரா டிவி, சாலிடர் டிவி, அந்த மாதிரி டிவி வச்சுருந்தோம். ஃபோனும் பார்த்தாக்க 0000 இந்த மாதிரி பழைய மாடல் வச்சுருப்போம். பெரிய பெரிய செங்கல் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும் ஃபோனு. அந்த மாதிரி ஃபோனு, அந்த மாதிரி டிவிகள்லாம் இருந்த வரைக்கும் அந்த கதிர்வீச்சுகள் வந்து நம்ம உடம்பு தாக்குனதில்லை. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி, அதனால் வந்து நம்மளுக்கு எதுவும் உடல்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த எல்சிடி எல்இடி டிவி இருக்குது இல்லைங்களா, அது 4G 5G 3G இந்த மாதிரி மொபைல்லாம் வந்ததுனால அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து போகுது. ஏன் இந்த கதிர்வீச்சு போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸ்ரே கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்புக்கு இடத்துல எக்ஸ்ரே தேவையில்லாமல் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுங்கிறோம். அதே மாதிரி ஸ்கேனிங், அந்த கதிர்வீச்சும் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே போகக்கூடாதுங்கிறோம். ஏன்னா தேவையில்லாத கதிர்வீச்சுகள் உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளுடைய உறுப்புகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ அந்த சில நேரங்களில் அந்த உறுப்பு கெட்டு போய்டும், சில நேரங்களில் அந்த உறுப்புகள் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கேன்சர் மாதிரியான நோய்களை கொண்டாந்து விட்டுரும். அப்போது டெக்னாலஜியை விட்டு வெளில போக முடியாது. அதுக்காக நம்ம பழைய சாலிடர் டிவி, டைனரா டிவி வச்சுக்க முடியாது. இந்த மொபைலும் பழைய மொபைல் வச்சுக்க முடியாது. இப்போ இருக்கிற மொபைல், இருக்கிற டிவி, இதோட ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதோட வாழ பழகிட்டால் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா. அதுக்கு தான் இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி அதுக்கான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் வந்து மேக்னெட்டிக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய 4G 5G 3G இந்த மாதிரி மொபைலு, எல்சிடி எல்இடி டிவிகளுடைய ரேடியேஷனு, இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாத நேரங்களில் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். அதனால் அதோடைய தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். உதாரணமாக, இப்போ டிவி சில டைம் நம்ம சின்ன ரூம் வந்து டிவி பக்கத்துலேயே படுத்துகிறோம், மொபைல் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், லேடிஸாக இருந்தால் எங்கேயாவது உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா உடம்பு உள்ளே வந்து செல்களை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி மெட்டபாலிசத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கழிவுகள் வெளில போகாமல் நம்ம உடம்புக்கு இருந்த இறந்த செல்கள் வெளில போகாமல் பண்ணிடுது. இப்போ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கார்டு தான் அந்த ஒரு மேக்னெட்டிக் கார்டுங்கிறது. அந்த கார்டு இதுதான். அந்த கார்டு, இந்த கார்டோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, முழுக்க முழுக்க எல்சிடி எல்இடி டிவி, மொபைல்ஸு, இதோட ரேடியேஷனை தேவையில்லாத நேரங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். ஏன்னா நம்ம டிவி, ஃபோன் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் படுக்க முடியாது, எப்பயும் அதை சுற்றி தான் படுத்துருப்போம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இதை ஃபோனோட பின்பக்கம் கவர்லையோ இல்லை ஃபோன் கூட நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கணும். இல்லை டிவியாக இருந்தால் டிவி மேலே போய் வச்சிடலாம். இல்லை பக்கத்தில் ஒரு சின்ன செலோ டேப் மாதிரி போட்டு கூட டிவி பக்கத்துலேயே ஒட்டி வச்சிடலாம். இல்லை டிவியோட மேல் பகுதியில் சைடில் எங்கேயாவது ஒட்டி வச்சிடலாம். வச்சுக்கும்போது அந்த கதிர்வீச்சை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான். எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால் இந்த பொருளுக்கு நான் கேரண்டி வாரண்டி அப்படிலாம் கிடையாது. அந்த கம்பெனி தான் கேரண்டி வாரண்டி கொடுக்குறது. ஆனாலும் அவங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் பயன்படுத்துறதுனால நானும் வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன். ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கிறதுனால, இன்னொன்று இது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறதுனால இதனுடைய பயனை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை சொல்கிறேன். நான் சரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ சப்ளை இல்லைன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்லாம் தான் பல்காக வாங்கி தான் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இது எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்து வாங்கி இப்போ ஸ்டாக் வச்சுருக்கிறேன். தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்கிக்கிங்க. லேட் பண்ணால் அந்த டைம் இருக்குதான்னு தெரியாது. இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் கார்டுங்க இருக்குது. இதோட வேலை, இது எப்படி அனுப்புகிறேன் அப்படிங்கிற விஷயம்னா, நீங்கள் என்கிட்ட ஃபோனில் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கும். இல்லை என்னுடைய சேனலில் எல்லா வீடியோக்குள்ளையுமே இருக்கும். நீங்கள் அந்த ஃபோனுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன வேலை, நான் எப்படி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது ஒரு நல்ல வந்து ஒரு பயனுள்ள ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல கார்டு. பயன்படுத்தி பாருங்கள். தேவையானவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நிறைய கழிவு நீக்க விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது இனிமா கொடுக்குறது எப்படி, லங்ஸ் கிளீனிங் பண்ணுறது எப்படி, ஐ கிளீனிங் எப்படி, மண் குளியல் எப்படி, வாழை இலை குளியல் எப்படி, ஆயில் குளியல் எப்படி, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். எவ்வளோ பயிற்சிகள் நான் சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட, இந்த லங்ஸ் அண்ட் நோஸ் கிளீனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்கிட்ட. அது எப்படி சார், பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அதோட பயன்கள் என்ன அப்படின்ட்டு. அந்த லங்ஸ் அண்ட் நோஸ் கிளீனருங்கிறது இந்த கோப்பை தான். இது இனிமா கோப்பை, ஐ கிளீனிங் கப்பு, 3 செட்டாக தான் நான் யாரும் கேட்டால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயம். வலது முக்குலியாக தண்ணி விட்டு நுரையீரலுக்குள்ளே போய் இடது முக்குலியாக வரும், திரும்ப இடது முக்குள்ள தண்ணி விட்டு நுரையீரலுக்கு போய் வலது முக்குலியாக வரும். இது பார்த்தீங்கன்னா சளி சம்மந்தப்பட்ட, அதாவது மூக்கு சளி, ரன்னிங் நோசுமாங்க, அப்புறம் அந்த தொண்டை சளிம்பாங்க, மார்பு சளிம்பாங்க, வீசிங், ஆஸ்மா, சைனஸு, டிபி, கேன்சர், இந்த மாதிரி நுரையீரல் மூக்கு சுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது. தேவையானவங்க அதை வாங்கிக்கங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டினாலும் மற்றவங்களுக்கு வாங்கி அது ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பயன்படும். இப்போ எப்படி டெய்லி பல் விளக்குறோம், எப்படி டெய்லி குளிக்கிறோம், டெய்லி எப்படி நம்ம வந்து டாய்லெட் போகிறோம், அந்த மாதிரி ரெகுலராக நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்காகவே உள்ள ஒரு விஷயம் இது. வெளியுறுப்புகள் ஈஸியாக பண்ணிடலாம், கை கால் கழுவுறது, கண்ணு கழுவுறது, இல்லை வெளியுறுப்பு ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நுரையீரல் முங்கும்போது ஸோ இந்த மாதிரி கோப்பைகள் மூலம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. நல்லா இருக்கிறவங்க பண்ணும்போது நுரையீரல் இன்னும் நல்லா சுத்தமாகவும் நல்ல சுவாசம் நல்லா கிடைக்கும், நல்ல ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்கள்லாம் இந்த கோப்பையில் இருக்குது. இது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நேரில் வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த கோப்பை கொடுப்பேன். இல்லை என்னால் நேரில் வர முடியல, வேறு மாவட்டம் இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கேன், இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கேன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு வச்சுருவேன். அனுப்பிச்சிட்டு இந்த பொருளை நான் அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுறது. அதை வாங்கி பயன்படுத்தினா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிற்சி எடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சளி பிரச்சனை, வீசிங், ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சதாக சொல்கிறாங்க, சில பேர் சரியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பக்க விளைவு இல்லாத, பின்விளைவுகள் இல்லாத பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால் இந்த பயனுள்ள தகவலை எல்லாருக்கும் அனுப்புங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.